அவன் இருந்துகிட்டே தான் இருக்கான். அவங்களாம் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவு மாசத்துக்கு எவ்வளவு உங்களுக்கு சேலரி வேணும் சொல்லுங்க. மாசம் வந்துட்டு ஒரு 25 ரூபா கொடுத்தா போதும். இவ்வளவு தைரியமா அவன் பேசுறான். ஹுண்டாய் கம்பெனியில் பெரிய நிறுவனத்தில் வேலை, சாம்சங் கம்பெனியில் வேலை, போல வேலைக்கு போல எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்தியாவில் என் படித்தவங்களுக்கு வேலை இல்லாமல் கிடையாது. நீங்கள் ஏமாத்துறதுக்கு என்கிட்ட அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் ஏமாத்துறத தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் தனி மனிதன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் 2 லட்சம் ரூபா ஏறுமா அப்படின்னா 1 ரூபா கூட ஏறாது. நான் உங்களை சாதாரணமாக ஏமாத்திருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோவை பார்க்க வைக்கணுன்றதுக்காக உங்களை ஏமாத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு ஏமாறுறது அப்படின்றது நம்மளுக்கு சாதாரண விஷயமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு மெசேஜை நம்ம 10 பேருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஐஃபோன் கிடைக்கும்னு சொல்லுவோம். நம்பி நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, ஓடிபியை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஹிந்திக்காரன் ஃபோன் பண்ணுவேன், 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு வரேன்னு சொல்லுவேன். உடனே ஓடிபி, அக்கௌண்ட் நம்பர், கார்டு நம்பர் எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம். தயவு செஞ்சு நம்ம ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவை இருந்துக்கிட்டே தான் இருப்பான். அவங்களாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தயவு செஞ்சு இந்த ஆடியோ பாருங்களேன். நீங்கள் இது இப்படி ப்ராடக்ட் நம்பர் ஏமாத்துறீங்களா சார்? அது மாதிரி நானும் பண்ணணும் சார், உங்க கூட சேர்ந்துக்கலாமா? என்ன சார், உங்க கூட சேர்ந்து நானும் பண்ணலாமா சார் இந்த மாதிரி? ஆமா சார், வேலை இல்லை, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், வேலை இல்லை. எவ்வளோ மாசத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு சேலரி வேணும் சொல்லுங்க. மாசம் வந்துட்டு ஒரு 25 ரூபா கொடுத்தா போதும் சார். போட்டு கொடுக்குறேன், நீ வரீங்களா? ஆ ஆமாம் சார், எங்கே அந்த டீட்டெயில் மட்டும் அனுப்புறீங்கன்னா நான் வந்துடுவேன் சார். எங்க வரணும் என்னன்னு சொல்லுங்க. நான் ஏன்னா இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சிருக்கேன், எனக்கு இந்த கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் இருக்கு. நம்மளும் சேர்ந்து பண்ணலாம்ல சார், அதான் கேக்குறேன். 25 ரூபா நீங்க சாப்பிட கூட நான் பாத்துக்கிறேன். 25,000 அதிகமா கொடுக்குறேன், நீ வாங்க. பரவாயில்ல சார், அதான் சார் எங்க வரணும் என்னன்னு சொன்னீங்கன்னா வந்துடுறேன் சார். சார் நான் வந்து சீரியஸா பேசுறேன். நான் வந்து உங்களை கிண்டல் பண்ணணுமோ இல்ல வேற எதுவும் போலீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நான் வேலைக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீ வாங்கி நான் அட்ரஸ் அனுப்புறேன். ஆ சரி சார், லிங்க் அனுப்பிடுறேன் சார். அனுப்பிடுறீங்களா? ஏன் இந்த நம்பருக்கு அனுப்பிடுறீங்களா? ஆ சரிங்க சார. நான் எப்போ சார் வரணும்? இன்னைக்கு வர முடியுமா? இன்னைக்கு நைட்டு கிளம்பிடுறேன் சார், நாளைக்கு காலையில் வர மாதிரி வந்துடுறேன் சார். நீ வாங்க. ஆ சரிங்க சார். ராஜஸ்தான் வர முடியுமா? என்னங்க சார், ராஜஸ்தான் வர முடியுமா? அனுப்பிடுறோம். ஆ அனுப்பிடுறேன் சார். உங்கள் அந்த டீட்டெயில் மட்டும் அனுப்பிடுறேன், எங்க எதுக்கு அனுப்பிடுன்னு சொல்லுங்க, எல்லாத்துக்குமே அனுப்பிடுறேன். ஆ சரிங்க சார், வாட்ஸ்அப் அனுப்பிடுறீங்களா சார்? இந்த ஆடியோ பார்த்துருப்பீங்க, எவ்வளோ தைரியமாக அவன் பேசுகிறான். 3 வருஷமாக அந்த சிம்மு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்னும் வாட்ஸ்அப்பில் வரையா, வாட்ஸ்அப் ஆன்லைனில் வந்துக்கிட்டு தான் இருக்கான், தினமும் ஃபோன் பண்ணி 4 பேரை ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கான். இன்னும் அவனை ஒன்றுமே பண்ண முடியலை. இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு விஷயம், பேங்க் டீட்டெயில் யார் கேட்டாலும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. நேரடியாக பேங்க்கில் போய் எதுவுமே பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஃபோனில் பேங்க் டீட்டெயில் வச்சு பண்ணவே பண்ணாதீங்க. ரைட், ஓகே. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் என்னென்னா வேலையே இல்லை, வேலை கிடையாது, படித்து முடிச்சவங்க கூட வேலை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் தெருவுக்கு ஒரு கன்சல்டன்சி ஆஃபீஸ், ஜாப் கன்சல்டன்சி ஆஃபீஸ், வேலைக்காக ஆலோசனை மையம் அப்படின்ற விஷயம் தெரு தெருவுக்கு இருக்குது. என்னடா வேலை இல்லைன்றாங்க, ஆனால் இவன் மட்டும் ஒவ்வொரு புதுசு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நம்ம அந்த இதையும் நேராக போய் பார்க்குறோம். சரி, அவன் என்ன தான் பண்ணுறா, எப்படி தான் வேலை வாங்கி கொடுக்குறான் அப்படின் தான் நம்ம நேராக போகிறோம். போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளே போகும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300 ரூபா வாங்குகிறான். ரைட், ஓகே, 300 ரூபாய்க்கு கொடுப்போம், கொடுத்தாச்சு. ரைட், அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, டீட்டெயில் நம்ம ரேஷியம் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே வாங்கிக்கிறான். வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு 1 வாரத்தில் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறோம். 1 வாரம் கழிச்சு நம்மளுக்கு லெட்டர் வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய நிறுவனத்தில் வேலை, ஹுண்டாய் கம்பெனியில் பெரிய நிறுவனத்தில் வேலை, சாம்சங் கம்பெனியில் வேலை. அது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும். சாம்சங்க்கு வேறு சாம்சங் போட்டிருப்பேன், ஹுண்டாய்க்கு ஸ்பெல்லிங் வேறு போட்டிருப்பேன். நம்ம அதை நம்பி போவோம், திரும்ப அந்த கன்சல்டன்சி ஆஃபீஸுக்கு போவோம். சார் இந்த மாதிரி எனக்கு லெட்டர் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் 3000 ரூபா கட்டணும், உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆயிரும்னு சொல்லுவோம். நம்மளும் ஓகே, நம்மளுக்கு ஜாப் கிடைக்க போதேன்னு சொல்லிட்டு 3000 ரூபா கட்டிடுவோம். சில இடங்களில் வேலை கொடுக்கப்படுகிறது, ஆனால் சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்சிமமான இடத்துல இந்த 3000 ரூபாயை வாங்கிட்டு நம்மளை அப்படியே கட் பண்ணி விட்டுறேன். வேலை இல்லை, என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் தான் நம்ம பிரச்சனை பண்ண போகிறோம். வேலை இருக்குது,
இன்னும் 3 மாசம் கழிச்சுவா 6 மாசம் கழிச்சுவான்னு சொல்லுவா, நம்ம எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்போம், அடுத்த நுதநோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். இப்படி ஏகப்பட்ட இடங்களை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு மாணவர்களே, இந்த வேலையை நம்ம முடிச்சுட்டோம், படித்து முடிச்சுட்டோம் அப்படின்னோம்னா தயவு செஞ்சு யாரையும் நம்பி வேலைக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு ஒன்றை நம்பு, உனக்கு உன் திறமையை நீ வளர்த்துக்கோ, உன்னை நீ நம்பு. உன் திறமையை வளர்த்துக்காம உன் திறமை இல்லாமல் தான் நான் மற்றவனை போய் தேடிட்டு இருக்க. உன் திறமையை வளர்த்துக்கோ, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கா, டெக்னிக்கல் நாலேஜை வளர்த்துக்கோ, கம்யூனிகேஷன் நாலேஜை வளர்த்துக்கோ, கண்டிப்பாக உனக்கு வேலை தேடி வரும். எதுவுமே நம்ம தெரியாமல் நான் உட்காந்து நான் வேலைக்கு போகல எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு இந்தியாவில் என் படித்தவங்களுக்கு வேலை இல்லாமல் கிடையாது. அந்த வேலைக்கேற்ற தகுதியும் ஆனால் நம்ம இல்லை, தகுதியை நம்ம வளர்த்துக்கல, அவ்வளோதான். சிம்பிளாக நம்ம அந்த தப்பை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை. இன்ஜினியரிங் படிச்சுட்டு கம்பெனிக்கு போகணும்னு நினைக்கிறோம், நம்மளுக்கு டெக்னிக்கல் நாலேஜுக்கு தெரியாது, கம்யூனிகேஷன் நாலேஜ் இல்லை, ஆனால் இன்ஜினியரிங் படித்தா வேலை இல்லைன்னு சொல்லுவோம். பிஏ இங்கிலீஷ் முடிச்சிருப்பான், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஆனால் எனக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வேலை இல்லைன்னு தெரியும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தயவு செஞ்சு மற்றவனை குறை சொல்லவே சொல்லாதீங்க, கன்சல்டன்சி ஆஃபீஸ் போய் ஏமாறாதீங்க. ஏகப்பட்ட விஷயம் போயிட்டுருக்குங்க. தயவு செஞ்சு மாணவர்களே, உங்களோட திறமையை தயவு செஞ்சு வளர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சல்டன்சி போய் ஏமாறாதீங்க. இந்த கன்சல்டன்சி ஆஃபீஸ் இவங்க எல்லாத்துக்குமே நான் ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் ஏமாத்துறதுக்கு என்கிட்ட அதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. தயவு செஞ்சு இந்த ஏமாத்துற கன்சல்டன்சி ஆஃபீஸ் தயவு செஞ்சு உங்களை மாற்றிக்கோங்க. இல்லாத்தினா எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் ப்ரூஃபோடு நிரூபிக்கப்படும். கன்சல்டன்சி நேமையும் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். தயவு செஞ்சு உங்களை மாற்றிக்கோங்க. மாணவர்களோட வாழ்க்கையில் விளையாடாதீங்க. கொடுமை கொடுமைன்னு சொல்லுவாங்க. ஒரு அவ்வையார் வந்துட்டு முருகன்ட்ட கேட்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும், எது கொடுமை கொடியது எது அப்படின்னு கேட்பாங்க. இளமையில் வறுமைன்னு வாங்க, அந்த வறுமையிலும் நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு கன்சல்டன்சி ஆஃபீஸ் தயவு செஞ்சு நீங்கள் ஏமாத்துறதை தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கோங்க. நன்றி, வணக்கம்.